நாளைய தினம் ஐபிஎல் ஃபைனல், சென்னைக்கும் குஜராத் டைட்டான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இறுதி போட்டி. யார் கப்படிப்பாங்க, தோனி கப்படிப்பீரா இல்லைனா ஹர்திக் பாண்டியா கப்படிப்பாங்களா, சென்னை கப்படிக்குமா குஜராத் டைட்டான்ஸ் கப்படிக்குமா, பயங்கரமாக குழம்பி போயிருக்கலாம். ஒரு குழப்பமுமே தேவையில்லை, குஜராத் டைட்டான்ஸ் தான் நாளைய தினம் கப்படிக்க போகிறாங்க. உடனே நீங்கள் கமெண்ட் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட மாதிரி கேசலாம் பேசலாம், கண்ட மாதிரிக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது தானே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து குஜராத் டைட்டான்ஸினுடைய ஃபேன், அந்த அணி எனக்கு பிடிக்கும்ன்ற காரணத்தினால தான் நான் சொல்கிறேன்ற மாதிரிக்கெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நான் எந்த அணி எனக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வர இல்லை, பட் அந்த கதை நம்மளுக்கு இதில் தேவையில்லை. ஸோ இப்போ அதுக்கு பிற்பாடு எந்த அணி பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டான்ஸும் பிடிக்கும், எனக்கு சென்னையும் பிடிக்கும். பட் ஏன் இந்த குஜராத் டைட்டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணும்ன்றதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பார்க்க முதலாவது வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செமிஃபைனலில் சென்னை சூப்பர் கிங்ஸும் அதே போல் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டான்ஸும் பார்த்தீங்கன்னா விளையா மோதி இருந்தாங்க. இதில் குஜராத் டைட்டான்ஸ் மோசமான முறையில் தோல்வி அடைந்திருந்தாங்க தானே. அப்புறம் என்னென்னு ஃபைனலில் சென்னையை அடித்து வின் பண்ண போகிறாங்க, என்ன நீ இப்படி கதைக்கிற பைத்தியக்காரத்தனமாக கதைக்கிறா, சாத்தியமே இல்லைன்னு நீங்கள் யோசிக்கலாம். மும்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 தடவை கப் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை சும்மா புலந்தெடுப்பானுகள். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸை புலந்தெடுக்கிற மும்பை இந்தியன்ஸுக்கு குஜராத் டைட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா வெளு வெளுன்னு வெளுத்திருக்கானுகள் நேற்று. ஸோ கில் மாத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 129 ரன்னோ என்னமோ அடிச்சிருந்தேன். எக்கச்சக்கமான சிக்ஸர், எக்கச்சக்கமான ஃபோர், தள்ளி தனி ஒரு ஆளாக இருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மாதிரிக்கு வான வேடிக்கையெல்லாம் காட்டியிருந்தேன். ஸோ 200க்கு மேலே ப்ளஸ் பண்ணியிருந்தாங்க ரன் ரேட். டீமினுடைய ரன் ரேட் பார்த்தீங்கன்னா மில்லர் கூட வர இல்லை, ஹர்திக் பாண்டியா தான் வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா ரன் ரேட் சும்மா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரன் ரேட்டை தொடவே முடியலை. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட செமிஃபைனலில் உண்மையாகவே அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க. ஒத்துக்கோள் ரன்னா நான் இல்லைன்னு சொல்ல இல்லை, பட் ஏன் இப்போ வின் பண்ணுவாங்க, ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தோல்வி அடைய போகிறாங்கன்ற காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்திரனா சிறந்த போலர் ஒருத்தர் இருக்கிற இல்லைன்னு சொல்ல இல்லை, ஆனால் அந்த சின்ன பையலை வச்செல்லாம் நீங்கள் இதில் வந்து வின் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரசீத்கான் இருக்கிறார், அவர் போட போகிற போல் பார்த்தீங்கன்னா கட்டாயம் சென்னை சூப்பர் கிங்ஸால் தாக்கு பிடிக்க முடியாது, டெஃபினட்லி முடியாது. இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில நேரத்துக்கு நீங்கள் நம்பிக்கையாக நாளைய தினம் நேரடியாக மைதானத்துக்கு கூட நீங்கள் எதிர்பார்த்து போகலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணும்னு, ஆனால் அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் தரப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து ஒரு சில போட்டிகள் தான் எடுத்துக்கொள்ளலாம், யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 50+ பண்ணியிருப்பாங்க. 50 கூட ப்ளஸ் பண்ணது கூட நான்லாம் பார்க்கவே இல்லை. 10 ரன்னும் 30 ரன்னும் 40 ரன்னும் 25 ரன்னும் இப்படி குறைஞ்ச ரன் ரேட்டில் தான் வந்து விளையாண்டு அடிச்சுட்டு போகிறாங்க. ஒரு சில வீரர்கள் 50+ பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல இல்லை, ஆனால் அதிகமான குறைவு. ஆனால் இந்த குஜராத் டைட்டான்ஸில் பார்த்தீங்கன்னா கில் மாத்திரமே அதிகமான போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரன் ரேட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கிறேன். ஸோ முதலாவது பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படியாச்சுன்னா குஜராத் டைட்டான்ஸுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா கிடைச்சா பிரித்து மேஞ்சிருவாங்க. அதில் தோத்ததுக்கான காரணம் ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அவங்க வந்து பெட்டிங் எடுத்தது குஜராத் டைட்டான்ஸ். பட் எனக்கு அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நாளைக்கு ஃபைனல் இருக்குது. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு குஜராத் டைட்டன்ஸ் அடிக்கிற அடியோடு இனிமேல் சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு விளையாட்டை விளையாட போகிறாங்கன்றது தான் உண்மை. ஸோ சில நேரத்துக்கு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கசக்கலாம், ஆனால் பட் ரியாலிட்டி உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஸோ நாளைய தினம் இறுதிப் போட்டியை பார்த்ததுக்கு பிற்பாடு கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு முதல் அவசரப்பட்டு சும்மா நீங்கள் சென்னை வின் பண்ணு யாருன்னு தெரியுமா, தோனி யாருன்னு தெரியுமா, பத்திரனா யாருன்னு தெரியுமா, அப்போ இந்த ஹர்திக் பாண்டியா, மில்லர், கில், அதே மாதிரிக்கு ரசீத்கான் இவங்கெல்லாம் இந்த விளையாட்டு வீரர்கள் இல்லையா, இஞ்சால் யாருமே இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரிக்கு சும்மா மோசமான கமெண்ட்களை எல்லாம் பண்ணாமல் ரியாலிட்டியை நாளைக்கு மெச்ச பார்த்ததுக்கு பிற்பாடு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்னும் ஒரு காணொலியின் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.